தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் 16 வகை செல்வங்களையும் பெற மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளான புத வார பிரதோஷ தினத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும், குறிப்பாக தொழில் தடை காரிய தடை நீங்க கடன் பிரச்சனை தீர குழந்தை பாக்கியம் உண்டாக திருமணம் கை கூட செல்வம் சேர அன்றைய தினத்தில் சிவபெருமானையும் நந்திய பகவானையும் எப்படியெல்லாம் நாம் வழிபட வேண்டும் என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் இறைவனை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த மாதமாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய புதன் வார பிரதோஷ தினத்துல சிவபெருமானை நம்ம கண் குளிர தரிசனம் செய்து வழிபட்டாலே போதும், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வேண்டியபடி நிறைவேறும். பொதுவாகவே பெரியவங்க புத்திசாலி பிள்ளைகள் பிறக்க சிவபெருமான புதன்கிழமை பிரதோஷ தினத்துல தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது பல மடங்கு நன்மையை நமக்கு தரக்கூடியது. குழந்தை பாக்கியம் கிடைக்க நல்ல புத்திசாலியான மக்கள் பேரு உண்டாக புதன்கிழமை பிரதோஷ தினத்துல சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கணும். மேலும் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி மலமளவென்று நடைபெறும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பொண்ணு பார்த்துட்டோம், நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எல்லா பொருத்தமும் இருக்குது, ஆனால் திருமணம் கை கூடுற நேரத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தவறாமல் இந்த புதன்கிழமை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாகவே புதன்கிழமை என்பது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் செல்வம் பெருகி கொண்டே போகுமா. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை அப்படின்னு 16 வகை செல்வங்களும் பெருகி கொண்டே போகுமா. இந்த புதன் வார பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி மனமுருகி நம்ம பிரார்த்தனை செய்தோனாக்கா தொழில் தடையானது நீங்கும். மேலும் பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6:30 வரை உலகிலுள்ள அத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகளும் சித்தர்களும் அங்கு கூடி சிவபெருமான தரிசனம் செய்வாங்களாம். அந்த நேரத்தில் நம்ம கோவிலில் இருந்தாலே போதும், அவர்களுடைய பார்வை நம் மேல் படும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்குமா. மேலும் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் நடைபெறாமல் இருந்த காரியமானது நிறைவேறும். மேலும் அன்றைய நாளில் பசுவிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்தால் பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும், மகாலட்சுமியுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். மேலும் அன்றைய நாள் முழுவதும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று சொன்னாலே போதும், சிவனுடைய பரிபூரண அருளானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் மற்றும் நந்தியை நாம் வழிபட செல்லும் பொழுது நமச்சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க என சிவபுராணம் படிப்பது மிகவும் அவசியம். மேலும் அன்றைய நாள் முழுவதும் யாரை பற்றியும் நாம் குற்றம் குறை சொல்லி பேசவே கூடாது, எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தவே கூடாது, சிவனின் நாமத்தை மட்டுமே நாம் உச்சரிக்க வேண்டும், நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை ஒருபொழுதும் நம்ம வணங்கக்கூடாது, நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். மாலை 4:30 முதல் 6:30 வரை உள்ள பிரதோஷ நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது மிகவும் உத்தமம். மேலும் நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் 5 வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம்.
மேலும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ நேரத்துல சிவாலயங்களை தீபங்களால அலங்கரித்து வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் சிவபெருமான நம்ம கண் குளிர தரிசனம் செய்வதால புதனால வரும் கெடுபலனானது நீங்கும், கல்வி சிறக்கும், அறிவு வளரும், படிக்காத பிள்ளை படிக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தவறாம புதனன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்துல அழைத்து சென்று சிவபெருமான வழிபட சொல்லணும். இதனால அவர்கள் கல்வி சிறக்கும், தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவாங்க. புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டு வர்கள் புதனன்று வரும் பிரதோஷத்திற்கு தவறாம சென்று சிவபெருமான தரிசனம் செய்யணும். முக்கியமாக சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும். ஒரே ஒரு வில்வத்தினால் ஈசனுக்கு நாம் அர்ச்சனை செய்தால் கூட அது லட்சம் ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை செய்ததற்கு சமமாகும். வில்வத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். அதனால் தவறாமல் அன்றைய தினத்துல ஒரே ஒரு வில்வ இலையாவது கொண்டு சிவபெருமானை பூஜித்து வழிபடுவது மிகவும் முக்கியம். என்னுடைய சிவ வழிபாடுகள் குறித்த பல பதிவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பாருங்க. அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.